हेलो मैडम, அப்படியா? எல்லாம் கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் தான் மேடம். உடனே நான் அங்க வரேன். ஓம் போ ஸ்வாஹா, அக்னயே இதன் நமஹ, ஓம் போ ஸ்வாஹா, வாயுவே இதன் நமஹ, ஓம் ஸ்வாஹா, அக்னயே பிரஜாபதயே இதன் நமஹ, ஓம் அக்னயே ஸ்வாஹா, அக்னயே இதன் நமஹ. முகூர்த்தத்துக்கு நாடி எடுத்து. இதோ ரெடி சாமி, சீக்கிரம் வாங்க உட்காருங்க. நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க. அவங்க கிட்ட அனுப்பி வைக்கிறதுக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கடத்திட்டு வந்தேன்? புரியாம பேசுறிய நீ. இன்னும் நீ அந்த ராஜேஸ்வரி வீட்டுக்கு மருமகளா போவன்லாம் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் மறந்துருவானதே. இனி உனக்கு நான் மட்டும்தான். அந்த மெட்ராஸ் காரனை விட உன்னை நல்லா வச்சு பாத்துப்பேன். இன்னொருத்தருக்கு நிச்சயமான என்ன இப்படி கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ண நினைக்கிறேன், உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா? இன்னொருத்தனுக்கு நிச்சயமான பொண்ணா? முதல்ல நீ என்னோட முற பொண்ணு, அதுக்கப்புறம் தான் அவன்லாம். மித்ரன் எங்க இருக்காங்க? உள்ள இருக்காங்க. பொண்ண கட்டி வச்சிருக்காங்க. கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடு பண்ணி ஐயரை வர வச்சு தயார் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். ஓகே, வாங்க போலாம். வாங்க மேடம். ரெண்டு பேரும் வாழ்க்கையில ஒண்ணு சேரணுங்கிறது என்னோட எத்தனை வருஷ கனவு தெரியுமா? ஊரே அசந்து போற மாதிரி நம்ம ரெண்டு பேர் கல்யாணத்தை நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா கடைசியில இப்படி ஒரு இடத்துல வச்சு உன் கழுத்துல தாலி கட்ட வேண்டியதாய் போச்சு. நீ பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு மாமா. இது மட்டும் எங்க அத்தைக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். தெரிஞ்சதுன்னா உன்னை காணமேன் மண்டபத்துல எல்லாரும் பரபரப்பா தேடிட்டு இருக்க அதே நேரத்துல இங்க நான் உன் கழுத்துல தாலி கட்டி என் பொண்டாட்டி ஆக்கிடுவேன். சொல்லுங்க, அந்த மாலையை கொடுங்க. இந்த மாலையை போட்டு விடுங்க. கல்யாணம், எனக்கு கல்யாணம், அவங்க குறிச்ச அதே தேதி முகூர்த்தத்துல இங்க நம்ம கல்யாணம் நடக்க போகுது. நான் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது. மித்ரன், மேடம், முகூர்த்த நேரம் முடிகிறதுக்குள்ள என் மருமகளை நான் மண்டபத்துக்கு கூட்டிட்டு போகணும். அதனால ரொம்ப டைம் எடுத்துக்காம சீக்கிரம் எல்லாரையும் முடிச்சிருவேன். ஓகே மேடம். பொறுத்த விடாம எல்லாரையும் அடிச்சு தூக்குங்களா. சீக்கிரம் பேரடியாக சம்பந்தியம்மா, நான் ராஜேஸ்வரி பேசுறேன். வானத்தை கடிச்சிட்டா
நான் உடனே வானத்தை கூட்டிட்டு வந்துடுறேன். ஆர்த்திய நீங்க மணமேடைக்கு கூட்டிட்டு போக வேண்டாம். ஓம் பிரகிருத்யே நமஹ, ஓம் வித்யாயே நமஹ, ஓம் சர்வபூத ஹிதப்ரதாயே நமஹ, ஓம் ஸ்ரத்தாயே நமஹ, ஓம் விபுத்யே நமஹ, ஓம் சுரப்யே நமஹ, ஓம் பரமாத்மிகாயே நமஹ, ஓம் வாச்யே நமஹ, ஓம் பத்மாலயாயே நமஹ, ஓம் பத்மாயே நமஹ, ஓம் சுஷயே நமஹ, ஓம் ஸ்வாஹாயே நமஹ, ஓம் சுதாயே நமஹ, ஓம் சுதாயே நமஹ, ஓம் விஜயாயே நமஹ, ஓம் விஜயாயே நமஹ, ஓம் லட்சுமியே நமஹ, ஓம் விஜயபுத்தாயே நமஹ, ஓம் விபாவத்யே நமஹ, ஓம் அதித்யே நமஹ, ஓம் விஷ்ணுயே நமஹ, ஓம் தீப்தாயே நமஹ, ஓம் சுதாயே நமஹ. என்ன சம்பந்தியம்மா? வானதி கிடைச்சிட்டான்னு அவளோட நான் மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்கேன்னு நான் உங்களுக்கு போன் பண்ணி சொல்லியும் நீங்க ஆர்த்தி அலங்காரம் பண்ணி மேடைக்கு கூட்டிட்டு வந்து நிக்கிறீங்க. வானதி, நீ மனவரையில உட்கார. சம்பந்தி, நீங்க தப்பு மேல தப்பு பண்றீங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய பாவம். எல்லாரும் முன்னாடியும் சபையில ஆர்த்திய மனப்பொண்ணா உட்கார வைக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டு இப்ப ஓடி பொண்ணுல கூட்டிட்டு வந்து மணமடியில உட்கார வைக்கிறேங்க. நான் தான் வானத்தை கிடைச்சிட்டான். அவளுக்கு கார்த்திக்கா கல்யாணம்னு ஆர்த்திய நீங்க ரெடி பண்ண வேண்டான்னு போன்ல உங்ககிட்ட சொன்னேன்ல? சொன்னீங்க சம்பந்தி. ஆனா அதுக்கு முன்னாடியே எல்லாருமா சேர்ந்து ஆர்த்திய மணமகளாக்கலாம் சொல்லும் போது உங்க முடிவுதான் ஏன் முடிவுன்னு சொல்லிட்டு இப்ப வானத்தி வந்தது உங்க மனசை மாத்திக்க பாக்குறீங்க. ஆனா நீங்க சொன்னதை நம்பி உங்க பையனுக்கு கழுத்து நிட்ட மனவர வரைக்கும் வந்து நிக்கிறாளே என் பொண்ணு, அவளை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? நேரத்துக்கு தகுந்த மாதிரி உங்க மனசை நீங்க மாத்திக்கலாம், அதே மாதிரி என் பொண்ணையும் மாத்திக்க சொல்றீங்களா? சொல்லுங்க. நீங்க மனமேடை ஏறு நான் ஏறுறதுக்கோ இறங்கு நான் இறங்குறதுக்கோ என் பொண்ணை பத்தி நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? அவளுக்குன்னு மனசுன்னு ஒண்ணு இல்லையா? ஒவ்வொரு வாட்டியும் உங்க பேச்ச நம்பி நம்பி என் புள்ளை ஏமாந்து மனசு நொந்து போய் நிக்கிறத பாக்குறதுக்கு இனியும் நான் தயாரா இருக்க மாட்டேங்க. அதனாலதான் மத்த எல்லாத்தையும் விட எனக்கு என் புள்ள வாழ்க்கைதான் முக்கியம். அதுக்காக நான் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன். இப்படி மழுங்கி மழுங்கி போய்தான் இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில இருக்கோம். இதென்ன புதுசா இது என் பிள்ளைக்கு நடக்கிறது? என் புள்ளைய பொண்ணு பார்க்க வந்துட்டு இவதான் என் வீட்டு மருமகன் சொல்லி நிச்சயதார்த்தத்துல எல்லாரும் முன்னாடியும் என் பிள்ளைய அழ வச்சு வேடிக்கை பார்த்தாங்க. அப்படி எல்லாரும் அவளை மனமட வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தி இப்ப வேணா மறுபடியும் அவதான் வேணும்னு சொல்லி திரும்பவும் அவளை அசிங்கப்படுத்துறீங்க. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறது. என் பொண்ணு எந்த வகையில தரக்குறைவா போயிட்டாங்க. ஆரம்பத்துல இருந்து அவளை அழ வச்சு அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்களே. நீங்க சொல்லும் போதெல்லாம் எல்லாத்துக்கும் வாய முடிக்கிட்டு மனசுல எவ்வளவு வேதனை இருந்தாலும் அதை எதையுமே காட்டிக்காம சரி சரின்னு தலையாட்டிட்டு வந்து நிக்கிறவளை விட எல்லாரும் முன்னாடியும் உங்களை தலைகுனிய வச்சுட்டு ஓடி போன இந்த வானதி தான் உங்களுக்கு வசதியா போயிட்டா? போதும், இன்னொரு வார்த்தை வானதிய பத்தி தப்பா பேசுனீங்க, நல்லா இருக்காது. நாம எல்லாரும் நினைச்ச மாதிரி வானதி ஒண்ணு இந்த கல்யாணம் வேண்டான்னு ஓடி போல. இதோ இங்க நிக்கிறானே இவன் தான் வானத்தைய கடத்திட்டு போயிருக்கான்.
வானத்தைய கட்டிக்கணுங்கிற ஆசையில இவன் கடத்திட்டு போயிருக்கா. பாவி, என்ன காரியண்டா பண்ணி வச்சிருக்க? உன்னை நம்பி என் வீட்டுல சேர்த்ததுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்ய எப்படி அவனுக்கு மனசு வந்துச்சு? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? ஓ சுயநலத்துக்காக என் பொண்ணு வாழ்க்கைய பாழா கடைச்சியடா. பாவி பாவி, நீ எல்லாம் நல்லா இருக்கவே மாட்டேடா. உங்களை நம்பி நம்பி நான் மோசமானதெல்லாம் போதும். ஆயிரம் தான் இருந்தாலும் ரத்தம் சொந்தமாச்சே, பழசெல்லாம் மறந்துட்டு உங்களை வீட்டுல சேர்த்ததுக்கு இவ்வளவு பெரிய அசிங்கத்தை பண்ணிருக்கேடா. இப்ப சொல்றேன் கேட்டுக்க, எனக்கு உங்களுக்குமான எல்லா உறவும் அந்து போச்சு. இனி நான் சத்தா கூட என் மூஞ்சில புளிக்காத. போடா போடா வெளியே போடா போடா வெளியே போடா வெளியே. தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஆர்த்திய மருமகள் ஆக்கிக்கணும் நினைச்சனா அது எந்த பாவமும் அறியாத வானதிக்கு நான் செய்யற துரோகம் ஆயிடும். எந்த காரணத்துக்காகவும் வானத்தி மனசை என்னால காயப்படுத்த முடியாது. குளிர வைக்கதான் முடியும். நான் முடிவு பண்ண மாதிரி வானத்திக்கும் கார்த்திக்கும் தான் கல்யாணம் நடக்கும். வானதிதான் என் வீட்டு மருமகள். வா நீ உட்கார். சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருமா? மாப்பிள, பொண்ணுக்கு மாலை போடுங்க. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுச்சேதேந்திரியே அந்தாயே நமஹ. ஓம் காமாயே நமஹ. ஓம் க்ஷீரோத சம்பவாயே நமஹ. ஓம் அனுக்ரஹ பதாயே நமஹ. ஓம் புத்தயே நமஹ. ஓம் அனகாயே நமஹ. ஓம் ஹரிவல்லபாயே நமஹ. ஓம் அசோகாயே நமஹ. ஓம் அமிர்தாயே நமஹ. கல்யாண கனவோட மனமேட வரைக்கும் வந்த என் பொண்ணு இப்படி ஏன் மன கலங்கி போக வச்சிட்டீங்கல்ல? வானதி ஆர்த்தி ரெண்டு பேருமே உன் பொண்ணுதானம்மா. எப்படி பார்த்தாலும் இது உன் வீட்டு கல்யாணம். நடந்த சம்பவத்தெல்லாம் மறந்துட்டு வாழ்க்கையில ஒன்னு சேர்ந்து வாழ போறவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு மனசார வாழ்த்துமா. ஓம் ராஜேஸ்வரி, ஆக வேண்டிய வேலையை பரமா. ஓம் ஓம் தர்ம நிலையாயே நமஹ. ஓம் கருணாயே நமஹ. ஓம் லோக மாத்ரே நமஹ. ஓம் பத்மப்ரியாயே நமஹ. ஓம் பத்மஹஸ்தாயே நமஹ. ஓம் பத்மாக்ஷே நமஹ. ஓம் பத்மசுந்தரியே நமஹ. ஓம் பத்மோத்பவாயே நமஹ. ஓம் பத்மமுக்தியே நமஹ. ஓம் பத்மநாப பிரியாயே நமஹ. இது எல்லார்கிட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. வந்தே பத்மகராம் பிரசன்ன வதனாம் சௌபாகியதாம் பாக்யதாம் ஹஸ்தாபியாம் அவே பிரதாமணி கடேர் நானா விதே பூஷிதாம் பக்தாவிஷபலப்ரதாம் ஹரிகர பிரம்மாதிபிர் சேவிதாம் பார்ஷ்வே பங்கஜ சங்க பத்மநிதிபிர் யுக்தாம் சதா சக்திபிஹ் சரசிஜ நயனே சரோதயஸ்தே தவளதராம் சுகதந்த மால்யசோபே பகவதி ஹரிவல்லபே வனோத்யே த்ரிபுவன பூதகிரி பிரசீத மஹ்யம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். கெட்டிமலம் கெட்டிமலம்.
மாங்கல்யம் தந்து நாளேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாதி சுபகே த்வஞ்சீவ சரதாம் சதம் சர்வ மங்கள மாங்கல்யே சுவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே சதமானம் பவதி சதா யுக்தம் சதே த்ரியே. குங்குமம் வச்சு விடு, பக்கெட்ல வை. தீபாராதன காட்டு போ. ஓம் மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணுபத்னி ச தேமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஆரத்தி எடுத்துக்கோ, எழுந்திருக்கோ, பெரிய வள நமஸ்காரம் பண்ணிக்கோ. சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. வரல பிடிச்சுக்குங்கோ, சுத்தி வாங்கோ வாங்கோ. நமஸ்காரம் பண்ணிக்குங்கோ. ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல, ஒவ்வொரு தடவையும் அந்த வானத்தை கிட்ட நான் தோத்து போயிட்டே இருக்கு. இப்படி நான் ஆசைப்பட்டது எதையுமே அடைய முடியாம எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு வாழ்றதுக்கு நான் சத்து போறதே வேணுமா? அண்ணே, எத்தனை தடவை வந்தாலும் வானதிதான் என் வீட்டு மருமகன். நான் சொன்னதை செஞ்சு காட்டிட்டேன் பாத்தீங்களா? ஆமாமா, நீ மட்டும் இல்லனா இத்தனை பேரு முன்னாடி வானதி தப்பானவ இல்லைங்கறத நிரூபிச்சிருக்க முடியாது. நீ திருப்பி கொடுத்தது என் பொண்ண மட்டும் இல்லமா, என் குடும்ப மானத்தை, அதுக்கு மேல என் உசுர. இதுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னு தெரியலமா. சமந்தி, என்ன சமந்தி, அது சின்ன பிள்ளைங்க மாதிரி கண்கலைங்க. எப்படியோ நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சது இல்ல, அப்புறம் என்ன சமந்தி? ஆசைப்பட்டவரோட வாழணும் நினைச்சது ஒரு தப்பம்மா. நான் நினைச்சத கனவு கண்டது எல்லாமே அந்த வானத்துக்கு கிடைக்குதுன்னா வானத்தை அளவுக்கு நான் தகுதி இல்லாம போயிட்டனாமா? நீ ஏண்டி அப்படிலாம் நினைக்கிற? உன்ன மாதிரி ஒரு பொண்ணை கட்டிக்கிறதுக்கு அவனுக்கு தான் குடுப்பு வைக்கல. நீ போய் வாழறதுக்கு அந்த வீட்டுக்கு தான் குடுப்பனை இல்ல. நீ இப்படி போய் வர சொல்லுங்க.